அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன். பிறந்த குழந்தைகளை வீட்டுல நீங்க எப்படி கேர் பண்ணணும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பத்தி நாம பல்வேறு வீடியோக்கள் வாயிலாக இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. பிறந்த குழந்தைங்களை பாத்துக்கிறது சம்பந்தமா பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ இல்ல ஃபேமிலிலயோ வந்து யாராச்சும் குழந்தை பிறந்து இருக்குன்னா இந்த பிளேலிஸ்டா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபுல்லா அவங்க பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க, நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்கு கிளியர் ஆகும். நிறைய குழந்தைங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிறந்த உடனே இல்ல பிறந்த ஒரு 2 மாசம் 1 மாசத்துலலாம் வந்து அவங்களுக்கு கண்ணு வந்து பொங்க ஆரம்பிக்கும். எப்ப பார்த்தாலும் கண்ணுல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். சில சமயம் வந்து 1-2 நாள் வந்து தண்ணி வரும், அப்புறம் 2 நாளைக்கு வராது, திருப்பி தண்ணி வரும். இந்த பிரச்சனையை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நாம பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு எதனால இது மாதிரி கண்ணு பொங்குது, வீட்டுல நீங்க என்ன பண்ணணும், எப்ப டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், இது மாதிரி பல்வேறு தகவல்களை இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதனால குழந்தைங்களுக்கு இது மாதிரி கண்ணு பொங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணுல எப்பயுமே வந்து கண்ணீர் வந்து உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும். கண்ணோட இந்த இடத்துல, அதாவது நம்ம இப்போ வலது கண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல, இடது கண்ணுல இந்த இடத்துல, இங்கதான் வந்து கண்ணீர் சுரப்பிகள் இருக்கும். அந்த கண்ணீர் சுரப்பில இருந்து கண்ணீர் வந்து கான்ஸ்டண்டா உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்படி உற்பத்தி ஆகிற அந்த கண்ணீர் வந்து நம்ம கண்ணோட மேல் பகுதியில வந்து ஒரு லேயரா ஃபார்ம் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். நம்ம சுத்தி இருக்கிற காத்துல வந்து நிறைய டஸ்ட் இருக்கு, கிருமிகள் இருக்கு, அது வந்து கண்ணை பாதிக்காம இருக்கிறதுக்காக கண்ணுக்கு மேல ரொம்ப மெல்லிசா ஒரு லேயரா அதை வந்து ஃபார்ம் பண்ணிருக்கும். அப்படி இருக்கிற அந்த கண்ணீர் வந்து நம்ம கண்ணை சிமிட்டும் போது கண்ணோட மேல் மற்றும் கீழ் இமையில வந்து 2 சின்னதா ஓட்டம் இருக்கும். நீங்க வந்து கண்ணை வந்து இது மாதிரி கண்ணோட கீழ் இமைய வந்து நம்ம இது மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டம் தெரியும். அந்த ஓட்டோடைய ட்ரெயின் ஆகும். அது வந்து இந்த நேசோ லேக்ரிமல் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழாய் வழியா மூக்குக்குள்ள வந்து ட்ரெயின் ஆகும். மூக்குல இருந்து அது பின்னாடி போய் தொண்டையில போகும், தொண்டையில இருந்து அப்படியே வயிற்றுக்கு போயிடும். சோ இந்த உற்பத்தி ஆகிற கண்ணீர் வந்து கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவுல இருக்கிற அந்த குழாய் வழியா, அந்த நேசோலேக்ரிமல் டக்ட்னு சொல்லக்கூடிய அந்த டியூப் வழியா மூக்குக்கு ட்ரெயின் ஆகும். மூக்குல இருந்து தொண்டைக்கு போய் வயிற்றுக்கு போயிடும். அதனாலதான் நீங்க கண்ணுல ஏதாச்சும் டிராப்ஸ் போட்டீங்கன்னா அந்த டிராப்ஸோட அந்த டேஸ்ட் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு மூக்குலயோ இல்ல தொண்டையிலயோ வந்து ஃபீல் ஆகும். பிறந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் ஆகிற, அதாவது மூக்குல ட்ரெயின் ஆகிற இந்த இடம் வந்து பிளாக் ஆயிருக்கும். சோ என்ன ஆகும், கண்ணீர் வந்து இந்த டியூப் வழியா நேசோலேக்ரிமல் டக்ட் வழியா கீழே வந்து இந்த இடத்துல ட்ரெயின் ஆகாது. சோ அதனால இங்கேயே வந்து ஃபுல்லா சேர்ந்துரும். சோ ட்ரைனேஜ் அடைச்சிச்சுன்னா எப்படி ட்ரைனேஜ்ல இருந்து வெளியில வந்து கண் கழிவு நீர் வந்து வெளியில வருதோ அதே மாதிரி கண்ல இருந்து தண்ணி வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 20% குழந்தைங்களுக்கு காமனா இருக்கும். அதாவது ஒரு 100 குழந்தை பிறக்குதுன்னா அதுல 20 குழந்தைங்களுக்கு இந்த குழாய், அதாவது டக்ட வந்து அடைஞ்சிருக்கிறதுன்றது காமனாவே இருக்கும். அது ஒண்ணு ஒரு அப்நார்மல் ஃபைண்டிங் கிடையாது. சில குழந்தைங்களுக்கு பிறக்கும் போதே அது வந்து அடைஞ்சுதான் இருக்கும். அவங்க வளர வளர வந்து அந்த அடைப்பு வந்து சரியா போயிடும், ஓபன் ஆயிடும். சோ இந்த படத்தை பாருங்க, இந்த படத்துல இருக்கிற மாதிரிதான் கண்ணீர் சுரப்பில இருந்து உற்பத்தி ஆகிற அந்த கண்ணீர் வந்து கண்ணுக்கு வந்துட்டு கண்ணுல இருந்து நேசோலேக்ரிமல் டக்ட் வழியா மூக்குல போய் ட்ரெயின் ஆகும். அது மட்டும் இல்லாம கண்ணுல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னாலும் கண்ணீர் சுருப்பையில இருந்து கண்ணீர் உற்பத்தி ரொம்ப அதிகமா இருக்கும். ட்ரெயின் ஆகிற அந்த ஓட்டம் வந்து சின்னதா இருக்கனால கண்ணில இருந்து வெளியில வரும். சப்போஸ் வந்து குழந்தைக்கு மூக்கு அடைச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்குனாலும் மூக்கு உள்ள வந்து அடைச்சிருக்கும், அதனாலயே வந்து கண்ணுல இருந்து தண்ணி வெளியில வந்துட்டு இருக்கும். ஏதாச்சும் பிறக்கும் போதே இந்த டக்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாலும் அவங்களுக்கு வந்து கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான காரணங்கள். சோ அதை பத்தி ஒன்றும் பெருசா நீங்க ஒரி பண்ண வேண்டாம். சோ காமனா சொல்லணும்னா பிறந்த குழந்தைக்கோ இல்ல பிறந்த 1-2 மாசத்துலயோ கண்ணு வந்து பொங்கி தண்ணி வெளியில வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் அந்த கண்ணீர் வந்து ட்ரெயின் ஆகிற அந்த டியூப், அதாவது நேசோலேக்ரிமல் டக்ட் வந்து அடைச்சிருக்கும். அதனாலதான் வந்து கண்ணு வந்து பொங்கும். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. சோ உங்க குழந்தைக்கு இப்ப கண்ணு வந்து பொங்குது, கண்ணுல இருந்து தண்ணி வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்ன்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. நிறைய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை வளர வளர அந்த அடைப்பு வந்து தானா சரியாயிடும். ஒரு 4-6 மாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். உங்க குழந்தைக்கு கண்ணுல இருந்து இந்த மாதிரி தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி ரொம்ப வந்து நீங்க பயப்பட தேவையில்ல. அடுத்ததா நீங்க வந்து வீட்டுல ப்ராப்பரா குழந்தைக்கு வந்து கண்ணை தொடச்சு விட்டுட்டே இருக்கணும். சுத்தமான துணி எடுத்துக்கோங்க, அதை வந்து சுடுத்தண்ணில முக்கி லைட்டா புழிஞ்சிட்டு கண்ணோட உள்பகுதியில இருந்து வெளிப்புறத்துக்கு, அதாவது கண்ணோட உள்பகுதியில வச்சு அப்படியே இழுத்துட்டு வந்து வெளிப்புறம் இந்த டைரக்ஷன்ல வந்து கண்ணை துடைக்கணும்.
அதே மாதிரி இப்ப ரெண்டு கண்ணுலயும் இருக்குன்னா இந்த சைடு அதே மாதிரி கண்ணோட உள்பக்கத்துல வச்சு வெளிப்புறமா வந்து ஒரு தடவை தொடச்சிக்கணும். ரிப்பீட்டடா தொடக்க கூடாது. நீங்க துணி எடுத்தீங்கன்னா அந்த பார்ட் வந்து ஒரு தடவை தான் வந்து தொடக்கணும். திருப்பி அதையே வந்து திருப்பி தொடக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. திருப்பி அந்த துணியை மடிச்சு வேணா இல்ல வேற பக்கம் கண்ணை டச் பண்ணாத ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு வேணா நீங்க திருப்பி தொடக்கலாம். ஒன்ஸ் வந்து நல்லா அதை தொடச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து மசாஜ் பண்ணணும். டியர் டக் மசாஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல வந்து அடைப்பு இருக்கு இல்லையா, சோ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து கையை வந்து பிரஸ் பண்ணி அப்படியே கீழ்பக்கமா வந்து அமைகிட்டே வரோம். அப்படின்னா அந்த ப்ரெஷர்னால இந்த அடைப்பு வந்து ஓபன் ஆயிடும். கண்ணோட அந்த உள் பக்கத்துல சின்ன சுண்டு விரல் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் சின்னதா இருக்கும். குழந்தையோட அந்த மூக்கும் கண்ணுக்கு இருக்கிற அந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து விரலை வச்சுட்டு பொறுமையா வந்து கீழ்ப்புறமா அதை அப்படியே அழுத்திக்கிட்டே வந்து மூக்கோட இந்த ஸ்டார்டிங் வரைக்கும் வந்துட்டு கை எடுத்துருங்க. திருப்பி மேல இருந்து அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி கீழே வரைக்கும் வந்துட்டு மசாஜ் மாதிரி பண்ணணும். இது மாதிரி ஒரு ஒரு தடவையும் ஒரு 10-15 தடவை மேல இருந்து கீழ்ப்புறமா வந்து நீங்க பொறுமையா, அதாவது ரொம்பவும் அழுத்தக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஸ்கின் மட்டுமே லைட்டாகவும் தைக்கக்கூடாது, ஓரளவுக்கு ப்ரெஷர் அப்ளை பண்ணி மேல இருந்து கீழ்ப்பக்கமா வந்து மசாஜ் மாதிரி பண்ணணும். ஒரு தடவைக்கு நீங்க 10-15 தடவை அது மாதிரி பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5-6 தடவைன்னு சொல்லி நீங்க உங்களோட குழந்தை வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ நீங்க வந்து செய்யலாம். சப்போஸ் அது பண்ணும்போது குழந்தை ரொம்ப அழுகுறாங்க, ரொம்ப இரிட்டபிளா இருக்கு, இல்ல நீங்க பண்ண உடனே அந்த இடம்லாம் ரொம்ப செவந்து போகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு 1-2 தடவை மட்டும் பண்ணுங்க. இல்ல உங்களால பண்ணவே முடியல அப்படின்னா ஒரு தடவை நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எப்படி பண்ணலான்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு நீங்க இந்த மசாஜ் வந்து ரெகுலரா பண்ணாலே 1-2 மாசத்துல இது கம்ப்ளீட்டா சரியாயிடும், திரும்ப வராம இருக்கும். சில குழந்தைங்களுக்கு அப்பப்போ வந்து இது மாதிரி கண்ணு பொங்கும், அந்த ஒரு 2-3 நாளைக்கு இதே சேம் தான். நீங்க வந்து கிளீன் பண்ணணும், மசாஜ் பண்ணணும், திருப்பி 2 நாள் சரியாயிடும். திருப்பி எப்பயோ ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திருப்பி கண்ணு பொங்குச்சு அப்படின்னா நீங்க அதே மாதிரி பண்ணலாம். ஆனா எப்ப டாக்டர் போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் வந்து உங்க குழந்தைக்கு 6 மாசத்துக்கு அப்புறமும் இந்த கண்ணுல இருந்து தண்ணி வர்றது வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அடைப்புலாம் இருந்துச்சுன்னா மேக்சிமம் 4-6 மாசத்துல அது சரியாயிடும். 6 மாசத்துக்கு அப்புறம் கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு வந்து ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும். யூஸ்வலா தண்ணி மாதிரி மட்டும்தான் வந்து கண்ணுல இருந்து வரும், மஞ்சள் கலர்லயோ இல்ல கிரீன் கலர்லயோ வந்து சீல் மாதிரி வருதுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். அதே மாதிரி கண்ணு உள்ள வந்து செவந்திருக்கு, கண்ணோட இமைகள்லாம் வந்து வீங்கின மாதிரி இருக்கு, கண்ணே வந்து நார்மலை விட கொஞ்சம் வீக்கமா இருக்கு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணி மருந்து யூஸ் பண்ணணும். சப்போஸ் வந்து உங்க குழந்தைக்கு இருமல் சளி இருக்கு, அதனால வந்து கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா டாக்டர்கிட்ட காமிச்சு இருமல் சளிக்கு மருந்து போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மூக்கடைப்பு வந்து ரிலீஃப் ஆயிடும், கண்ணில் வந்து தண்ணி வர்றது குறைஞ்சிரும். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பிறந்த குழந்தைக்கோ இல்லை ஒரு 2-3 மாச குழந்தைக்கோ கண்ணில் வந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ராப்பராக கிளீன் பண்ணுங்க, டியர்டக் மசாஜ் பண்ணுங்க, அதிலே சரியாயிடும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.